எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 14, இரண்டு பூரண சந்திரர்கள். போன அத்தியாயத்தை நம்ம எப்படி நிறுத்தணும்? குந்தவையும் வானதியும் தஞ்சை நகரை நோக்கி பயணமாவறாங்க. அங்க நந்தினியும் குந்தவையும் சந்திச்சுக்கிறாங்களா? சந்திச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போயிடுவோம். அன்னைக்கு தஞ்சை நகரமே அல்லோலகலப்பட்டது. பல காலமா தலைநகருக்கு வராம இருந்த இளவரசி மனம் மாறி தஞ்சைக்கு வரா அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த நகர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம். சோழ நாட்டுடைய இளவரசியான குந்தவையோட அறிவு, அழகு, எல்லா குணங்களையும் பத்தி தெரியாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. தினம் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவளுடைய பேரை குறிப்பிட்டு பேசாதவங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இந்த வருஷம் நவராத்திரி வைபவத்துக்காக இளவரசி தஞ்சை அரண்மனைக்கு வந்திருப்பா அப்படிங்கிற வதந்தி முன்னவே பரவி மக்களுடைய ஆவலையும் வளர்த்திருந்தது. அதனால இன்னைக்கு வரா அப்படின்னு தெரிஞ்சதும் தஞ்சை கோட்டை வாசல்ல ஒரே ஜனக்கூட்டம். சந்திரனுடைய உதயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க சமுத்திரத்தை போல இந்த ஜன சமுத்திரம் ஆர்வத்தோட அவளுடைய வருகைக்காக காத்துட்டு இருந்துச்சு. கடைசியில பூர்ண சந்திரனும் ஒரு வழியா உதயமாயிடுச்சு. அவ்வளவு ஏன், ரெண்டு சந்திரனும் ஒரே சமயத்துல உதயமாச்சு. தஞ்சை கோட்டை வாசல் கிட்ட குந்தவை தேவி அவளுடைய பரிவாரத்தோட வந்து சேர்ந்த போது கோட்டை கதவுகள் படார் அப்படின்னு திறக்கப்பட்டுச்சு. உள்ளே இருந்து தேவிய கூட்டிட்டு போறதுக்காக அரண்மனை பரிவாரங்களும் வெளியே வந்துச்சு. அந்த பரிவாரங்களுடைய முன்னிலையில ரெண்டு பழுவேட்டையர்களும் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி முத்து பதித்த தந்த பல்லாக்கு ஒண்ணு வந்துச்சு. அந்த பட்டு திரைகள் விலகியதும் உள்ளிருந்து பழுவூர் இளையராணியுடைய அழகான சந்திரனை போல முகம் தெரிஞ்சது. குந்தவை யானையிலிருந்தும் நந்தினி பல்லாக்குல இருந்து இறங்கினாங்க. நந்தினி விரைந்து முன்னால போய் குந்தவைய வரவேற்றா. அந்த வரவேற்ப குந்தவையும் ரொம்ப புன்னகையோட ஏத்துக்கிட்டா. சோழ நாட்டுடைய ரெண்டு பேரழகிகளும் அங்க ஒரே இடத்துல இருக்கத பார்த்தோன்னு ஜனங்களுடைய உற்சாகம் அப்படியே அதிகமாயிடுச்சு. நந்தினி மேல அதுவரைக்கும் அந்த நகர மக்களுக்கு ஓரளவு அதிதிருப்தியும் வெறுப்பும் இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இப்ப பழுவூர் இளையராணி கோட்டை வாசலுக்கு வந்து இளைய பிராட்டிய வரவேற்றது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆறாவரத்துல ஆழ்ந்திருக்கிறப்ப நம்ம நந்தினிக்கும் குந்தவைக்க நடுவுல ஒரு உரையாடல் நடக்குது. அது பாக்குறதுக்கு மின்னல் வெட்டும் தோரணையில அமைந்திருந்தது. முதல்ல நந்தினி தான் தொடங்குறா. தேவி, வருக வருக, எங்களை அடியோட மறந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சோம். இளைய பிராட்டியோட கருணை எல்லையற்றது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி ராணி, தூரத்துல இருந்தா மறந்துட்டதா அர்த்தமா என்ன? நீங்க கூட பழைய அறைக்கு வராதனால என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு நான் வச்சுக்க முடியுமா? தேன் இருக்க மலரை நோக்கி வண்டுகள் தானே வரும். அழைப்பு தேவையில்லை. அழகிய பழைய அறைக்கு எல்லாரும் வருவாங்க. ஆனா இந்த அவலட்சணமான தஞ்சை கோட்டைக்குள்ள நீங்க வந்தது எங்களுடைய பாக்கியம் இல்லையா? அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தஞ்சைபுரிய அவலட்சண நகரம் அப்படின்னு சொல்லலாமா? இங்க சௌந்தரியத்தையே சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறப்ப நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். சக்கரவர்த்திய இங்க சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்களாமே. ஆனா இனிமே கவலை இல்ல, அவரை விடுவிச்சு கூட்டிட்டு போகதான் நீங்க வந்துட்டீங்க இல்லையா? அழகா இருக்குது. சுந்தர சோழ சக்கரவர்த்திய சிறவைக்க தேவர்களாலேயே முடியாது, சின்ன மனுஷங்களால என்ன பண்ண முடியும்? நான் அத பத்தி சொல்லல, சௌந்தரிய தேவதையான நந்தினி தேவிய பத்தி சொன்னேன். நல்லா சொன்னீங்க தேவி, அவர் காதுபட இத சொல்லுங்க. என்னை சிறையில வச்சிருக்கிறது போலதான் பழுவூர் அரசர் என்னைங்க வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் சிபாரிசு செஞ்சு. ஏன் சிபாரிசு என்னத்துக்காகும்? உங்களை அவர் வச்சிருக்கிறது சாதாரண சிறையில இல்ல, காதல் என்னும் சிறையில இல்லையா? ஆமா தேவி, அதிலும் கிழவருடைய காதல் சிறையா இருந்தா விமோச்சனம் அப்படிங்கிறதே இல்ல. ஏதோ பாதாள சிறை அப்படின்னு சொல்றாங்களே, அதுல அடைக்கப்பட்டவர்கள் கூட வெளியே வரக்கூடும். ஆனா ஆமா ராணி, அதிலும் நாமா போட்டுக்கிட்ட விலங்கா இருந்தாலும், நாமா தேடி சென்ற சிறையா இருந்தாலும் விடுதலை அப்படிங்கிறது கஷ்டமானதுதான். சீதை, கண்ணகி, சாவித்திரி வழியில வந்தவங்க விடுதலைய தேடவும் மாட்டாங்க. ஆமா, அது என்ன அங்க ஒரே கூச்சல் அப்படின்னு குந்தவை பிராட்டி சொல்றா.
குந்தவை சொன்ன மாதிரியே கோட்டை வாசலுக்கு கொஞ்ச தூரத்துல நிறைய பெண்கள் நடுவுல இருந்து ஒரு பெருங்கூச்சல் எழும்பிச்சு. குந்தவையும் நந்தினியும் அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போனாங்க. பெண்கள்ல நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல சத்தம் போட்டனால முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரியல. அப்புறம் கொஞ்சம் விளங்குச்சு. இளைய பிராட்டி அடிக்கடி அரண்மனைக்கு வந்து பார்க்க அவங்க விரும்புறதாவும், அதனால நவராத்திரி 9 நாளும் கோட்டை வாசலுக்குள்ள வரதுக்கும் போறதுக்கும் எந்த கட்டுக்காவலும் இருக்க கூடாது அப்படின்னு அவங்க கேக்குறதும் தெரிய வந்துச்சு. உடனே குந்தவை நந்தினிய பார்த்து, ராணி, உங்களுடைய கணவர்கிட்டயோ இல்லைன்னா மைத்துனர்கிட்டயோ சொல்லி இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லுங்க. கேவலம் இந்த பெண்களை பார்த்து பயப்படுவது ஏன்? இவங்களால சோழ சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆபத்து வந்துடப்போகுது? பழுவூர் சகோதரர்களுடைய ஆணைதான் 4 திசையிலையும் கடற்கரை வரைக்கும் நீண்டு பறந்திருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்ல, அது என்ன கடற்கரையோடு நிறுத்திட்டீங்க? கடல் கடந்து அப்பாலும் அவங்களுடைய ஆணையும் அதிகாரமும் போயிட்டுருக்கு. இதற்கு அடையாளம் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒரு புன்னகை புரிகிறா. அது குந்தவையோட இதயத்தையே பிளந்தது. அடடா, இந்த பாதகியோட வார்த்தையோட உட்கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள நந்தினி பெரிய பழுவேட்டையரை சமைக்க செஞ்சு பக்கத்துல வரும்படி சொல்றா. வந்ததும் அந்த பெண்களுடைய கோரிக்கையும் இளைய பிராட்டியோடைய விருப்பத்தை பத்தியும் தெரிவிக்கிறா. அதுக்கு உடனே பழுவேட்டையர் இளைய பிராட்டியோட வார்த்தைக்கு எதிர்வார்த்தை அப்படிங்கிறது ஏது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ஜனக்கூட்டத்தோட ஆறாவார சத்தத்தோடையே அவங்க கோட்டைக்குள்ள போறாங்க. அன்னையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு தஞ்சை நகரமும் அதை சுத்தி இருக்கக்கூடிய சில நகரங்களும் குதூகல ஆறாவாரத்துல இருந்தது. இதெல்லாம் பத்தாதுன்னு குந்தவை தேவி தஞ்சைக்கு வந்த சமயம் நவராத்திரி உற்சவமும் அதோட சேர்ந்துக்குச்சு. பழுவேட்டையரும் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினாரு. எந்த விதமான தடையும் இல்லாம அந்த 10 நாட்களும் ஜனங்கள் கோட்டைக்குள்ள வரவும் போகவும் அனுமதி கொடுத்தாரு. கோட்டை வாசல் கதவுகள் எல்லா நேரமும் அகலத் திறந்திருந்தது. கோட்டைக்குள்ளையும் அரண்மனைக்குள்ளேயும் வெளியில ஊர்ப்புறங்கள்லையும் நிறைய கோலாகல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு வந்துச்சு. அதை கண்டு கழிக்கவே நிறைய மக்கள் வேறு வேறு இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அந்த கூட்டங்களுக்கு நடுவ அடிக்கடி 2 பூரண சந்திரர்களும் சேர்ந்தாற்போல உதயமாய்கிட்டும் இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்த மக்கள் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா வெளியிலதான் இந்த உற்சாகம் குதூகலம் எல்லாம் இருந்துச்சு. பழுவூர் இளையராணிக்கும் பழையறை இளைய பிராட்டிக்கும் ஓயாம போராட்டம் நடந்துட்டே இருந்துச்சு. சொல் அம்புகளாலையும் விழிகளாலையும் அந்த 2 அழகிகளும் தொடர்ந்து யுத்தம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த அதிசயமான போராட்டத்துல அவங்களுடைய உள்ளம் உற்சாக வெறிய அடைஞ்சது, அதே நேரத்துல வேதனைப்படவும் செஞ்சது. நகர மாந்தர்களுடைய உற்சாகத்துல கலந்து கொள்ள முடியாமையும் இந்த 2 சந்திரன்களுக்கிடையே நடக்கக்கூடிய போராட்டத்தை புரிஞ்சு கொள்ள முடியாமையும் ஒரே ஒரு ஆத்மா மட்டும் தவிச்சிட்டு இருந்துச்சு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய கொடும்பாளூர் இளவரசி வானதி தான். ஏன்னா இப்பெல்லாம் அவளுக்கு இளைய பிராட்டி கூட பேசுறதுக்கு அப்படின்னு நேரமே கிடைக்கிறது இல்ல. அவ கூடயே இவ போராளை தவிர வெளியில நடக்கிற ஒரு விஷயத்திலயும் அவளுடைய மனசு இப்ப முன்ன போல ஈடுபடுறதில்ல. அவளுக்குள்ளேயே ஒரு தனிமையான உலகத்தை அவ ஏற்படுத்திக்கிட்டு அதுல அவ கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தா. இப்படி தனிமையான உலகத்தை வானதி தேடுறதுனால இந்த அத்தியாயம் இத்தோட முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல தனிமை உலகத்தை ஏற்படுத்திக்கிட்ட நம்ம வானதி திரும்ப மயக்கம் போட்டு விழறாளா, இல்ல வேறு ஏதாவது ரகசியத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்க போறாளா அப்படிங்கிறத பத்தி அடுத்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.